तीमुका वरुम सट्टमंडर तेरदले वालनाल वाईपाग पार्किरद करणानिधि मरिवक्क पिन्ब स्टालिन तलमयिल संदिक्कुम मुदल सट्टमंडर तेरदल एन्बदालुम अदिलुम स्टालिने मुदल्वर वेट्पालर एन्बदालुम एंद वगैयिलुम सट्टमंडर तेरदलिल सरुक्किविड कूडादु एन्रु गवनमान वळियिल तीमुका ओव्वोरु अडियाग एडुत्तु वैक्किरद अदिलुम मानिलत्तिल आळुम आतिमुका अरसुडन मोडी तलमयिलान बाजक अरसु कैकोर्त्तिरुप्पदाल वलुवान निलैयिल आतिमुका तेर्दलिल इरंगुम एन्र कणक्कैयुम तीमुका तरप्पु एदिर्पार्क्किरदु इदनाल मत्तिय अरसुडन इणक्कमान सूळ्निलै कडैपिडित्तावदु वरुम सट्टमन्र तेर्दलै तनक्कु इणक्कमाग माट्र तीमुका तरप्पु मुयल्वदाग अरिवालय वट्टारंगल तेरिविक्किन्रण इदन वेळिपाडाग कडंद वारं तीमुका तलैवर् स्टालिन् कुडुम्बत्तैच् चेर्न्द मुख्य नबर् ओरुवर् டெல்லிக்கு சமாதான கொடியுடன் சென்று பாஜக தலைவர்களை சமரசப்படுத்த முயற்சித்ததாக தகவல் வருகின்றன. கடந்த வாரம் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் தனது முக்கியமான நண்பர்கள் மூலம் பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்திக்க அனுமதி கேட்டு பயணமாகினார். மேலும் சில முக்கிய பாஜக தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்டபொழுது கிடைக்காத காரணத்தினால் காத்திருந்ததாக தகவல் கசிகின்றன. மேலும் காத்திருப்பிற்கு பிறகு பாஜகவின் முக்கிய தலைவர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு ஸ்டாலினின் குடும்ப பிரதிநிதிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சந்திப்பில் பாஜகவுடன் திமுக இணக்கமாகவே செல்ல விரும்புவதாகவும் மத்திய அரசுக்கு கொள்கை ரீதியாகவும் நாங்கள் எதிர்ப்பு செய்கிறோம், மாறாக பாஜக மீது எங்களுக்கு அரசியல் எதிர்ப்பு இல்லை எனவும் சமாதான படலம் நடந்துள்ளது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் எங்களின் முழு ஒத்துழைப்பு பாஜகவிற்கு இருக்கும் எனவும் அதற்கு பலனாக எங்கள் மீது அழுத்தங்களை குறைத்து கொள்ளவும் எனவும் வெள்ளைக்கொடி பேச்சுவார்த்தை நடந்தேறியுள்ளது. இதனை கேட்டுக்கொண்ட பாஜகவின் முக்கிய தலைவர் பதில் ஏதும் கூறவில்லையாம். மேலும் தமிழக பாஜக தரப்பிலும் திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்க எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளதாக தகவல் டெல்லி மேலிடத்திற்கு பறந்துள்ளதால் திமுக தரப்பிற்கு பாஜக மேலிடம் மௌனத்தையே பதிலாக தந்து அனுப்பியுள்ளதால் திமுக தலைமை கடும் அப்செட்டில் உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 2G வழக்கின் வேகம், ஜகத் ரட்சகன் மற்றும் கௌதம சிகாமணி போன்றோரின் சொத்துக்கள் முடக்கம் ஆகியவை திமுகவை தடுமாற செய்துள்ளதால் தூக்கம் தொலைத்து நிற்கின்றதாம் திமுக தலைமை.